ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் அகிலன். டுடே இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னா, ப்ரீவியஸாக வந்து லைவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கான வந்து ஒரு சேஃப்டி கியர்ஸ் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை. ஹெல்மெட் வாங்கலான்னு நினச்சேன், டக்குனு அது முடியல, அப்படி இப்படி போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பாட் அண்ட் போ கேஸ்னு சொல்லிட்டு ஈஸியில் இருக்குது, அங்கே போயிட்டு கிளம்பி அங்கே போயிட்டு செக் பண்ணிட்டு எனக்கு வந்து இன்றைக்கி போயிட்டு அதாவது கண்டிப்பாக ஒன்று ஜாக்கெட் இல்லைனா வந்து ஹெல்மெட் ரெண்டுத்தையும் எதனா ஒரு கன்ஃபார்ம் நீங்கள் வாங்கிடுவேன். அந்த ஏரியா வந்து அந்த டீட்டெயில்ஸ் படம்னா இப்போ வந்து கிளம்புறேன். கிளம்பி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 hours ட்ராவல் இருக்கும். கரெக்டாக அங்கே போய்ட்டு நான் அங்கே போய் உங்களுக்கு வீட்டில் காட்டுறேன், உங்களுக்கு நான் எதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். உங்களுக்கு நீங்கள் வந்து அதை பார்த்து பாருங்கள். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். 3, 2, 1. ஸோ காய்ஸ், நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாலிபுரம் வந்துட்டோம். மகாலிபுரம் கரெக்டாக எனக்கு வந்து இங்கேருந்து கரெக்டாக ஸ்பாட் அண்ட் ப்ரோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 kilometers தான் இருக்கும். இப்போ நான் மகாலிபுரத்துலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், அங்கேருந்து வீட்டிலேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து மகாலிபுரத்துலாம் கிட்ட, அது ஈஸியாக இருக்கும். மகாலிபுரம் வந்து தான் நாங்கள் எப்படி இப்போ சென்னை போகிற வந்தால் நான் எப்படி எப்பயுமே வருவேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படி நான் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 30 kilometers வந்து அந்த இடம் நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து டோல்கேட் வந்துட்டோம். ஸோ அந்த பக்கம் போகணும் நம்ம. இப்போ நம்ம இங்கேருந்து மேப் வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஒரு கிட்ட தான் காட்டுது. எனக்கு மேப்பில் செக் பண்ணதில் வந்து கடை எங்கே கிட்ட தான் இருக்க மாதிரி, நான் கடையை சர்ச் பண்ணி தான் தேடி தான் போனோம். ஏன்னா கடை ஏறின முன்னில் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான் இப்போது. ஸோ கடை ஆக்சுவலி நான் வந்து கடை வந்து கொஞ்சம் லேட்டாக தள்ளி வந்துட்டேன். ஸோ வந்து பைக்கை திருப்பிட்டு திரும்பவும் நான் வந்து அங்கே போயிட்டு தான் வாங்கினோம். ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து வேறு ஹெல்மெட் பண்ணதில் ஹேண்டில் பார் ஃபுல்லாக திருப்ப முடியல, அது கொஞ்சம் விருப்பம் இருக்குது எனக்கு. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் திருப்ப தான் இருக்குது. ஸோ கடை வந்து கரெக்டாக தான் இங்கே தான் இருக்குது. பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கடை இருக்குது. பைக்கு நம்ம ஒரு ஓரமாக போட்டு உள்ளே போயிட்டு பார்த்துருவோம். வாங்க. பாடி வெட்டாமல் இருக்குதுன்னா இது ப்ரொடெக்ஷன் பேக் ப்ரொடெக்ஷன்.
ஸோ கைஸ் இவங்க வந்து என்ன கம்பெனி போகுது சிமிட்டார் சிமிட்டார் பிராண்ட் எடுத்துக்கலாம் இப்போது இதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இது ப்ரைஸ் வந்து 5000 ருபீஸ் சொல்லியிருக்காரு அடுத்து 6K ஒன்று இருக்குது அதையும் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம பெட்டராக இருக்குது பார்த்து அதுவாக சொல்லிட்டு நான் பார்த்துருவேன் ஸோ அதான் அடுத்து அடுத்து அதை ட்ரை பண்ணுவோம் கைஸ் ஃபைனலி வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வாங்கிட்டு அதை வந்து இங்கே இருந்து உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து உட்காந்துட்ருக்கேன் இங்கே பாருங்க ஸ்மிட்டா இந்த கம்பெனி பேர் இது நான் போனேன் ஃபஸ்ட்டு எது வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு புரியல எனக்கு அங்கே என்ன பண்ணாங்க நான் போன உடனேயும் சரி எது நான் ஃபஸ்ட்டு என் பட்ஜெட் வந்து ஒரு 5K to 6K அவ்வளோதான் வாங்கலாம் சொல்லிட்டு போனேன் ஏன்னா அதை விட்டு அதோட 10 அந்த மாதிரி தான் போவோம் சரி நம்ம இப்போதைக்கு இதே வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் இதுவும் ஹெல்மெட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹெல்மெட் என் சைஸ் இல்லை கண்டிப்பாக ஹெல்மெட் வாங்குவோம் நான் பட் வந்து ஆன்லைனில் தான் போடணுமா ஹெல்மெட் மட்டும் சரி நல்லா வந்து ஆன்லைன் போட லேட்டாக சொல்கிறாங்க சரி எப்படி அது என்னன்னு புரியல எனக்கு ஆனால் இது மட்டும் என் சைஸ்க்கு இருந்தது அங்கே மட்டும் நான் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் பிளாக் கலரை வாங்கிட்டேன் இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எப்போ வாங்கணும்னு நினச்சேன்னா இது வந்து ஏற்கனவே நான் சேனல் ஓப்பன் பண்ண உடையுமே நான் வந்து பிளாக்லாம் போனோம் கோப்ரோ வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தேன் பட் என்னால் அப்போ வாங்க முடியல பல சில பல சுச்சுவேஷன்லாம் வந்துடுச்சு பைக் சீஸ் ஆகிடுச்சு ஹெல்மெட்டு காசு கட்டினேன் ஹெல்மெட்லாம் கேன்சல் ஆகிடுச்சு நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு அதனால் வாங்கணுமே விட்டுட்டேன் இது சடனாக படுத்துட்டு இருந்தேன் நம்ம ரைடு போகிறோம் சரி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு படுத்துட்டு தோணுச்சு வாங்கலாமா வேணாமான்னு தோணுச்சு சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்பி நேராக போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து நானாக ஓனாக என் பண்ண கேஷில் வந்து நானாக சம்பாரித்து இது வாங்குது இது இந்த ஏர்பட்ஸ் அதில் நானே உணவு வாங்குது இதுலேருந்து வீட்டில் நான் காசு கேட்கல நானே தான் வாங்கினேன் இது இந்த 5000 இது எனக்கு வந்து இது வந்து இப்போ ஜாலியாக இருக்கு எனக்கு இது போட்டு காட்டுறேன் அங்கேயே போட்டு காட்டியிருப்பேன் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது உள்ள இங்கே பாருங்கள் பின்னாடி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க முதுகில் அடிப்படம் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்போக்கு வந்து இங்கே இந்த எல்போ கொடுத்துருக்காங்க இந்த நீ கொடுத்துருக்காங்க அப்புறம் ஷோல்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்மிட்டாரில் வந்து இங்கே உள்ளே வந்து ரெயினில் மழையில் வந்து மழையில் போகும்போது இது உள்ள இருக்கிறத போட்டுட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரிமூவல் டைப் தான் இது ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இது உள்ள இருக்கிறது ரிமூவ் பண்ணிட்டால் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மழை பெஞ்சால் மட்டும் போட்டுக்கலாம் உள் போட்டு ஓட்டலாம் இல்லை நீங்கள் எப்பயுமே 24 hours போட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்காமல் உங்களுக்கு வந்து காற்று உள்ளே போகாமல் உங்களுக்கு வந்து ஸ்வெட்டாக அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் எடுத்து வச்சுப்பேன் ஸோ ரைடு வந்து இன்றைக்கி போகிறோன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல எனக்கு ஆனால் போகணும் எந்த படம் போகிறேன்னே ஒன்று எனக்கு ஆக்சுவலி தெரில எனக்கு அது வர முடிவு பண்ணோம் ஸோ இது வாங்கணும்னு வாங்கிட்டேன் ஹெல்மெட்டு என்ன ஹெல்மெட்டு நான் சொல்கிறேன் வேறு ஹெல்மெட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அது சைஸ் நான் சொல்கிறேன் அந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நான் வந்து பார்ப்போம் அது சும்மா ஒரு ஹெல்மெட் போட்டு பார்த்தேன் என் சைஸு வந்து எஸ் தான் சொன்னாங்க எனக்கு எம்ஏ எனக்கு எம்ஏ அதெல்லாம் கரெக்டாக இருந்தது பட் அவங்க சொல்கிறாங்க இந்த மண்டை வந்து கரெக்டாக உட்காரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு உப்பு கரெக்டாக தெரியும் போப்போ லூஸ் ஆச்சுன்னா இப்படி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க
அப்புறம் பைக்லாம் சில பல தான் ஆல்டர் பண்ணிட்டேன். பைக் வந்து ரொம்ப நேரம் அப்படி குனிஞ்சு ஓட முடியும்னு சொல்லிட்டு நான் பைக் வந்து ஹேண்டில் பண்ண சேஞ்ச் பண்ணி இப்படி மாற்றிட்டேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஏதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அங்கே பேச உங்களுக்கு வாய்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காது. ஸோ அந்த கடையில் மைக்லாம் போட்டு பேச முடியாதுல்ல, சரின்னு சொல்லிட்டு அப்படி வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சி யூ, பாய், டாட்டா.